வணக்கம், வெல்கம் டு வாய்ஸ் ஆன் தமிழ். நான் தான் ஊருக்குள்ளோரே உத்தமன் உதயா வந்தாச்சு. என்னடா இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஒருத்தரை பார்க்காம இருப்போம்ல, அதே மாதிரி தாங்க ஒரு 1.5 வருஷமாக நம்ம தலையை நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அந்த படம் வந்து விஸ்வாச செம்ம எதிர்பார்ப்பில் இருக்குது. அது வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆயிருக்கா இல்லை ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். ஒரு மணிக்கு ரிலீஸ் ஆகுது, நீங்கள் அதுக்கு முத நாளே வந்து நின்றுட்டீங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தலைக்கு? தலை தான் எங்களுக்கு இல்லை, தலை தலைங்கிற வெறித்தனத்துக்காக நாங்கள் வந்துருக்கிறோம். குளத்தூரில் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். அப்படியா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க, செலிப்ரேஷன் பண்ணால் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ படம் எப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும், ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் திருப்திப்படுத்தும். கண்டிப்பாக 100% எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சிவா பக்காவாக தலையை வச்சு பண்ணியிருக்காரு, அடித்து தூக்குவோம் நாங்கள் கண்டிப்பாக. எல்லாம் அஜித் படத்தையும் பாருங்கள், தலைவர் படத்தையும் பாருங்கள். எஸ்பெண்ட் எப்படி இது சொல்லுங்கன்னா, தலை வந்துட்டு இப்போ இல்லை எப்போவுமே கெத்து, நான் இல்லை என் பொருளை வந்து பார்த்தாலும் கெத்து கெத்து தான் தலை. ரஜினி அப்படி அவர் தலைவர் அவர் வேறு விஷயம், ஆனால் என் சங்கதி வரும்போது தலை தான் கெத்து. கெத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரை மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் எவனுக்கு எந்த சினிஃபீல்டில் எவனுக்கும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரை மாதிரி தன்னம்பிக்கை தன்னடக்கம் தனி வழி எவனுக்கும் கிடையாது. ஸோ இன்னொரு ஒரு மணி நேரத்தில் பொங்கல், உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையெல்லாம் படப்படன்னு இருக்கும், அந்த மாதிரி தலையை இதில் பார்க்க போகிறீங்க ஸ்க்ரீனில், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? எப்படி சொல்கிறது, இப்போது அவரை வந்து நேரில் பார்க்கணுன்னாலும் சரி, ஸ்க்ரீனில் பார்க்கலனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பா போல். ஓகேவா? அதனால் அவரை எங்கே எப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, அவ்வளோதான். அவரை பார்த்தா போதும், அந்த ஒரு ஸ்பெஷல் அவரை பார்த்துட்டோம், அந்த ஒரு திருப்தி அது இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எத்தனை 4 மணி ஷோக்கு இப்போயே வந்துட்டீங்களா? இப்போயே வந்துட்டோம், வீட்டிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். காலையில் எனக்கு 4:20 தான் ஷோ, ஆக்சுவலி எனக்கு வந்து மாயதலை புக் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே வந்து செலிப்ரேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிட்டு தலையை பார்க்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு 4:30 முன்னாடி ஸ்க்ரீனுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்க. ஐயே, இதெல்லாம் சும்மா ப்ரோ, நாளைக்கு மார்னிங் பாருங்க ப்ரோ, தெரிக்க விடுவானுங்க ப்ரோ எல்லாரும் ஒருத்தரும். எந்த ரசிகனாச்சு, ரசிகங்களே ரசிகர் கிடையாது, தலைக்கு மட்டும்தான் எல்லாமே ரசிகங்க இருக்காங்க. ஒன்றரை வருஷம் ஆகுது வரலாம், ஒரு அப்பாவால் பெரிய ஆள் ஆகலாம், தனியாக வந்தது தலை ஒரு ஆள் தான். என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஒரே தலை யாருமே அஜித் தான். எந்த அவருக்கு முதுகெலும்பா நாங்கள் இருக்கோம் தலை, சரியா? அவருக்கு முதுகில் எத்தனை ஆப்ரேஷன் வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு முதுகெலும்பு நாங்கள் இருக்கோம், பின்னாடி பேக் போனால் நாங்கள் இருக்கோம், அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? எத்தனை பேர் எவ்வளோ பேர் வேணாலும் வரட்டும், தலை தனியாக இன்னும் மாஸ்க் காட்டும், எங்கள் தலைப்படம் வந்தால் மிரட்டும், அவ்வளோதான்.